சூரியனும் சூரியகாந்தியும் டைட்டில் ரொம்ப நல்லாயிருக்கு. படம் வந்து இது ஒரு மக்களுக்கான விழிப்புணர்வான படம். இது ஆக்சுவலி ஜாதியை பிரிக்க முடியாதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம வாழ்கிற வரைக்கும் ஜாதி வாழும்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து அற்புதமாக வச்சுருக்காங்க. படம் வந்து அவங்க பட்ஜெட்டு தகுந்த மாதிரி ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப படத்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. என் பேர் ராதகி, ரேவதியோட அம்மா. சூரியனும் சூரியகாந்தியிலையும் நான் படம் நல்லாயிருக்கு, ஜாதி பற்றி சொல்லியிருக்காங்க, பாட்டெலாம் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. எல்லோரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். சூரியகாந்தி படம் நல்லா இருந்துச்சு. ஜாதி 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 பற்றி பேசுறது நடந்தது உண்மைதான், ஆனால் நிஜமாக நடந்ததே இருக்கீங்க. ஜூ இவன் ஜூ ஸ்டோரி உண்மையே நடந்துக்கு. அதனால் இந்த படத்துக்கு சார் டேரக்டராக வாட்டுக்கு நான் சொல்லுகிறேன். தேங்க்யூ ஸோ மச். படம் எல்லாம் நல்லாயிருக்கு, எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஜாதி தேவையில்லைன்னு சொல்லி தான் அந்த படம் எடுத்துருக்குறாங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது, டேரக்டர் நல்லா எடுத்துருக்குறாங்க. ஓகே, தேங்க்யூ. சூரியனும் சூரியகாந்திங்கிற படத்தை தயாரித்த டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ஒன்றா ஒர்க் பண்ணவங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஜாதி அப்படிங்கிறத வச்சு ஒரு சமுதாயமோ ஒரு ஜாதியை வச்சு ஒரு கூட்டமோ இந்த மாதிரி இந்த படத்தை பார்த்தாங்கன்னா பண்ண மாட்டாங்க. அதனால் இந்த படத்தை வந்து வெற்றி பெற எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு அம்போடு வேண்டிக்கிறேன். ஃபேமிலியோட பார்க்கலாம் படத்தை, நினைக்கவே இல்லை மேடம். படத்தில் ரொம்ப நானே அழுதுருவேன் என் சீனை பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா என் கூட வந்திருந்தாங்க, எங்கள் அம்மாவே அழுதுட்டாங்க நான் இறந்து போகிற சீனை பார்த்துட்டு. ரொம்ப நல்லா இருந்தது மேடம். நீங்கள் சொல்லுங்கள் மேடம், எப்படி இருந்ததுன்னு. எங்களுக்கும் பிடிச்சிருக்கு மேடம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த படம் ரொம்ப நல்லா சக்ஸஸ் ஆகணும்னு கேட்டுக்கிறேன் மேடம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். சூரியனும் சூரியகாந்தியுடைய ரோல் வந்து ஒரு இயற்கையான ஒரு நிகழ்ச்சியாக இருந்த மாதிரி இருந்தது. ரெண்டு பேருடைய கதாபாத்திரமும் படத்தில் நடித்த மாதிரி தெரியல, வாழ்ந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருந்தது. இதனால் வந்து மேலும் மேலும் இந்த படம் வந்து மக்கள் மத்தியில் நல்ல ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும். ஜாதி அப்படின்ற ஒரு வெறித்தனம் இன்மை இல்லாமல் இருக்கும் மக்கள் மத்தியில். இது மிகவும் பெயரோடும் புகழோடும் இருக்கும். எங்கள் நமது ஊர் விழுப்புரத்துலேருந்து ரேவதி ஒருத்தர் நடிச்சிருக்காங்க, அவங்க நடிப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் மக்கள் மத்தியில். இது போன்ற படங்களை டைரக்டர் வந்து மிக சிறப்பாக நுணுக்கமான முறையில் எடுத்திருக்காங்க. அதனால் இந்த படம் வந்து மேலும் வெற்றி அடையவும் இது போன்ற படங்களை வந்து டைரக்டர் தரணுன்ற எண்ணத்தை நாங்கள் இந்த தெரிவித்துக்கொள்கிறோம். எல்லாருக்கும் மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. இது ஒரு வியப்பான குடும்ப பாங்கான ஒரு புரட்சிகரமான படம் என்றதில் இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. மற்ற மகிழ்ச்சி. வணக்கம், நான் மங்கள்நாத குருக்கள். இன்னைக்கு 9ஆம் தேதி சூரியனும் சூரியகாந்தியும் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. என்ன ஒரு சின்ன குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ் நீங்கள் மக்கள் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை வந்து எங்களுக்கு வெற்றி படமாக கொடுக்கணும், அதுதான் வந்து நாங்கள் கேட்டுக்கிறது. எங்களுக்கு வந்து எல்லாமே உங்களால் தான், மக்கள் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் வந்து மக்களாகிய நீங்கள் வந்து இந்த படத்துக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணணும். ஒரு ஜாதி பேஸ் பண்ணி இந்த படம் வந்திருக்கு. நிறைய படங்கள் வந்து ஜாதியை பேஸ் பண்ணி படங்கள் வரும், ஆனால் இந்த படத்தில் வந்து என்ன வித்தியாசமான ஒரு கதைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதியே இல்லை அப்படிங்கிறதான் ஒரு கதை இந்த படத்தில். இந்த படத்தில் வந்து நானே வந்து ஒரு கேரக்டராக நடிச்சிருக்கேன், ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருக்கேன், வில்லனாக பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம், என்னடா அது ஒரு பிராமணர், எல்லா வந்து எல்லா சீரியல்லையும் எல்லா படத்துலேயும் வந்து பிராமணர் ரோல் பண்ணிவிட்டு இந்த படத்தில் மட்டும் ஒரு வில்லனாக பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னை கேட்டாங்க. எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை என்னென்னா வில்லனாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வில்லன் ஆக்டிங் தான் ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் மனிதனுக்கு ஒவ்வொரு எதா பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு வந்து வில்லன் ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் வில்லன் கேரக்டர் பிடிச்சிருந்தது. நல்லா நடிச்சிருக்கேன். படமும் நல்லா வந்திருக்கு. தயவு செஞ்சு ஆடியன்ஸ் எல்லோரும் இந்த படத்தை ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு படம் எடுக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம். நான் கிட்டத்தட்ட 27 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். இந்த படம் வந்து டிடி சினிமாவும் டெய்லி குருஜி சேனல் பிரைவேட் லிமிடெட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ரொம்ப
வெற்றிகரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. உங்கள் அன்புள்ள மங்களநாத குருக்கள், வணக்கம்.